हाई फ्रेंड्स इनकी नम्बर कैतुलिल डाट काम चैनल वातुकुडैयोड पार्ट 3 पाक्क पोरोम अदुक्कान इंस्ट्रक्शंस एल्लामे नमक्कु कुडुत्तदु राणी आनंदराज तिरुनेल्वेली डिस्ट्रिक्ट इप्पो वीडियो पाक्कुरदुक्कु मुन्नाडी नम्म इप्पो कैतुलिल डाट काम चैनल सब्सक्राइब पण्णुंग सब्सक्राइब पण्णिट्टु कूडवे पक्कत्तुल इरुक्क बेल बटन क्लिक पण्णुंग उंगलुक्कु एल्ला नोटिफिकेशन्सुम अप्डेट आगुम वांग वीडियोक्कु पोगलाम ना वंदु इदुवरैक्कु पोट्टु मुडिच्चिरुक्केन इत 1 2 3 4 5 अंजुट अद्क मेल ना वो ब्लैक अंड वेटा पटर अत मू ब्लैक अंड वेटें अद्क मेल रेद मट ना वो ब्लैक अंड वेटा मतरें मूणा ब्लैक अंड वेट विटर अंदर नम्बर वेट के चेंज पड़ो की वयर एट वो नहीं वो अत मुड़च नाल मुड़क मट वेट वरण नम्बर वो इलत पुदीटर वातो वातो कलत पुद स्टार्ट आटर रे नालु नालु डिज़ाइन पोटाच ओन्नु रेंडु मूनु नालु नालु पोटाच इनिमें पाथिंग ना ब्लैक अंड वेट्टा था मातनु इदे इदे वाइट कलर कीले इरक्कि उट्टु ब्लैक कलर के चेंज पनिकोंगा इसे फुल्लु नीगे पोड़ुंगा इदे पोड़ा अंद सैडु पोड़ुंगा पे इदे मारी पोड़ुटे ब्लैक अंड वेटा पोड़ुटे वांगा पोड़ुटे वंदेंगना इंद सैडु नीगे वंदु ब्लैक अंड वेटा थां पोड़ुनु इप्पे इंद अंजु अंजु मुड़ुचु पोड़ुकुं पाथिंगला इंद अंजु मुड़ुचु नम्म वंदु ब्लैक अंड वेटा मारनु अडुत्तु इंगे मूणु मुड़ुचु पोड़ुरुक्कदुल इंद रेंडु मुड़ुचुल ब्लैक अंड वेटा मारनु अडुत्तु मूणावदु मुड़ुचिरुक्कु पाथिंगला मूणावदु मुड़ुचु अत ब्लैक अंड वेट पाती मोद मूणु मुड़च मत नालु मुड़च के वैटा मतें रउंड मुड़ी इेपोल इं स्टापूंग ना नेक्स्ट इन वर्ग ना सोलें इन नम्बर पड़ आरमिकपर ना इतव पाती वजह पाती नेक्स्ट नम्बर वो इंपीन नालुद पाती रे मूणु नालु नाल पड़ இந்த 1 2 3 இந்த மூணுதே எடுத்துட்டு பிளஸ் இங்க Black and White இருக்கு பாத்தீங்களா அங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணனும் இந்த நாலு இதுல ஒயிட் போடணும் பாருங்க இந்த Black and White 1 2 3 4 இந்த நாலுல வந்து ஒயிட் போடணும் இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் இதே போல நீங்க அந்த சைடு நீங்க போட்டுட்டே வாங்க எதுவும் மாத்தி போட்றாதீங்க नालुद मट्टुम पोडुंगा एक्स्ट्रा पोट्रादिंगा उल्ले वंदु वैट कलर वंदुट्टे इरुक्कणुम अप्पतान कोंजम उंगलुक्कु स्ट्रांगा इरुक्कुम कूड वायर कोंजम वेस्ट आगा दान सेय्युम इप्पो नालु पोट्टु मुडिच्चाच्चु पारुंगा इंद मारी पोट्टु मुडिच्चाच्चु இங்க நாலு இங்க நாலு போட்டேன் அடுத்து Black and White-ஆ மாத்தணும் இப்போ Black and White-ஆ சுத்தி போட்டுட்டே வாங்க இப்படி Black and White-ஆவே நீங்க போடுங்க போட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எங்க ஸ்டாப் பண்ணுன்றத நான் உங்களுக்கு போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன்
பாருங்க இந்த மாதிரி black and white-ஆ change பண்ணிக்கோங்க இப்போ இது full-உம் போடுங்க இங்க வரும்போது ஷார்ப் பண்ணுங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்க இந்த black and white இருக்கு பாத்தீங்களா அது வரைக்கும் நான் போட்டு முடிச்சிருக்கேன் நீங்களும் இது வரைக்கும் போட்டு முடிச்சுக்கோங்க முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட்டுக்கு மேலயே நம்ம வந்து ஒயிட் ஸ்டார்ட் பண்ணனும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒயிட் இருக்கு பாத்தீங்களா இங்க ஒயிட் இருக்கு பாத்தீங்களா இப்போ Black கலர் மாத்திட்டு ஒயிட்டா ஸ்டார்ட் பண்ணனும் ஒயிட்டா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல ஒயிட் இருக்கு இப்போ ஒயிட் கலர் வயரை ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க டி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க ரொட்டேட் பண்ணிட்டு உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க இன்செர்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்துருங்க அடுத்து இந்த வயர் இதே போல மூணு ஒயிட் கலர் வரணும் நெக்ஸ்ட் ஃபுல்லும் Black and White-ஆ வரணும் இதே போல அந்த சைடும் நீங்க போடணும் பாருங்க ஒயிட் போட்டேன் ரெண்டு போட்டுருக்கேன் மூணாவது போட்டுட்டிருக்கேன் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க இப்போ மூணு ஒயிட் போட்டேன் இதுக்கு மேலயே தான் போட்டுருக்கேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த இதுக்கு மேலயே போட்டுருக்கேன் மூணு இது போட்டுருக்கேன் அடுத்து Black கலர் சேஞ்ச் பண்ணிருங்க இதே போல அந்த சைடும் நீங்க போடணும் இப்படியே Black கலரை வந்து நீங்க சுத்தி போட்டுட்டே வரணும் இப்படியே Black கலர் போட்டுட்டே வாங்க இதே மாதிரி அந்த சைடும் போட்டு முடிங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃபுல்லும் ஒரு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு இதுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணணும் இதுக்கு மேலே நீங்கள் இது வரைக்கும் போட்டு முடிங்க Black அண்ட் ஒயிட்டாக நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் நான் உங்களை வந்து இது வரைக்கும் போட சொல்லியிருந்தேன் பாருங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கேன் அடுத்து இந்த இது போட வேணாம்னு சொல்லியிருந்தேன் போட இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த இடத்துல Black அண்ட் ஒயிட்டை வந்து ஒயிட்டாக மாற்றணும் இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒயிட் கலருக்கு நாட் போடுங்க இந்த இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது அதனால் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க ஒன்று ரெண்டு ரெண்டு ஒயிட்டாக போட்டுக்கோங்க அப்புறம் நமக்கு வந்து வாத்தோட கண் வர்றதுக்காக நான் வந்து இங்கே ஒரு வயர் வந்து Black கலர் வயர் வந்து கீழே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த Black கலர் வயர் வந்து பாருங்கள் கீழே ஒரு மூணு நாலு முடிச்சுக்கு கீழே சொருவி விட்டுருக்கேன் பாருங்கள் நாலு முடிச்சுக்கு சொருவி இருக்கிறேன் சொருவி இந்த Black கலர் வயர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு வர்றதுனால நம்ம வந்து Black கலர் மாற்றுறோம் அப்போது இந்த ஒயிட் கலரை இப்போ கீழே கொண்டு வந்துட்டு Black கலருக்கு போடணும் இப்படி போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா இந்த Black கலரை இப்படி எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க இப்போ இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க ஒரு பிட்டு வயர் இருந்தாலும் போதும் Black கலரு அதை சொருவிக்கோங்க ஏன்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் நமக்கு வந்து Black கலர் ப்யூர் Black-ஆக வரும் கண்ணோட டிசைன் கொண்டு வர்றதுக்காக நெக்ஸ்ட்டு இதை மேலே போட்டுட்டு இதை சொருவி விட்டுக்குவோம் அடுத்து இந்த Black கலரை கீழே இறக்கி விட்டுட்டு ஒயிட் கலர் இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இது போட்டாச்சு உங்கள் கண்ணோட டிசைன் எங்கே வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல Black கலர் போட்டுக்கோங்க ஆறு Black சாரி ஆறு ஒயிட் போடணும் அந்த ஒயிட் போடுறது தான் சென்டரில் ஒரு Black-ஆக ப்யூர் Black-ஆக வந்து மாற்றிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டாச்சு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒயிட் போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் ஒரு Black கலர் வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி நான் வந்து ஒரு Black கலர் கண் வர்றதுக்காக போட்டிருக்கேன் அடுத்து மூணு ஒயிட் போட்டிருக்கேன் இதே மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து Black அண்ட் ஒயிட்டாக மாற்றணும் இதை கீழே இறக்கி விட்டுட்டு
நெக்ஸ்ட்டு இந்தமாதிரி போடுங்க பிளாக் அண்ட் ஒயிட்டாக அடுத்து மாறிடும் இதே போல் நீங்கள் வந்து சுற்றி போட்டுட்டே வரணும் அந்த சைடும் நமக்கு வந்து இதே மாதிரி கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வரணும் நான் போடும்போதே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வாத்தோட டிசைன் நீங்கள் கொண்டு வர முடியும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு சைடு மாறினாலும் உங்களுக்கு எல்லா சைடும் வராது வாத்தோட டிசைன் வராது இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால வாத்து கூட போடுறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் மாற்றி போடணும் வயசெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு போட்டுக்கோங்க நமக்கு வந்து உள்ளேயே ஒயிட் கலர் வர்றதுனால உங்களுக்கு கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பாருங்கள் இப்படி பிளாக் கலர் போட்டுகிட்டே வாங்க இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு பியூர் பிளாக்காக அதாவது வயர் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து பியூர் பிளாக்காக கொண்டு வந்துக்கும் வாத்தோட கண்ணு டிசைன் கொண்டு வர்றதுக்காக இதே போல் இந்த சைடும் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொண்டு வாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல போட வேண்டியிருக்கும் கரெக்டாக இதுக்கு நேராக ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நேராக பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டாப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எப்படி வருன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் போட்டு முடிங்க போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த கண்ணு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ரெண்டு இது போட்டு ஒரு பிளாக் கலராக மாற்ற சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் போட்டிருந்தோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயிட்டுக்கு நேராக பிளாக் அண்ட் ஒயிட்டாக போட்டுட்டு நாலு இது போடணும் நாலு இது போட்டு அடுத்து பிளாக் கலராக சேஞ்ச் பண்ணிடணும் இதே மாதிரி ரெண்டு சைடும் போடணும் இந்த சைடு போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடும் போடணும் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயிட்டுக்கு நேராக பிளாக் கலராக மாற்றிடுங்க பிளாக் கலராக மாற்றிட்டு ரெண்டு ஒயிட்டு அடுத்து ஃபுல்லும் பிளாக் கலர் இதோட போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாத்தோட டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வாத்தோட டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும் மேலே வந்து ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு வருஷம் போட்டுட்டு நீங்கள் வந்து உள்ளே சொருவி விட்டுருங்க நான் ரெண்டு வருஷம் போட்டுட்டு உள்ளே சொருவிறேன் இதை வந்து பின்னாடி பேக் சைடு திருப்பிட்டு சொருவுங்க நான் உங்களுக்கு சொருகிறப்போ நமக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாத்து கூட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டு சைடும் நமக்கு வந்து வாத்தோட டிசைன் வந்து வந்துருச்சு உங்களுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வயர் வந்து எக்ஸ்ட்ராவே உள்ளக்கு கொடுத்துட்டே வரோம் அதாவது இப்போ இந்த ஒயிட் கலர் போட்டுட்டு வரோன்னா உள்ளே பிளாக் கலர் வயரே வருது அதனால் உங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த வயரை வந்து நிறையா சொருவணும்னு கூட அவசியம் கிடையாது ஆனால் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் உங்களுக்கு சொருவுறது எப்படின்றத காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு பேக் சைடு இப்படி திருப்பிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பின்னாடி திருப்பிட்டு நம்ம வந்து வயர் சொருகணும் பாருங்கள் உன்னே போல் திருப்பிட்டு நான் சொருவிருக்கிறேன் உங்களுக்கு இந்த இது எப்படி சொருகணுன்றதை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாவது முடிச்சு பாருங்கள் ஒன்றாவது முடிச்சு இந்த ஒன்றாவது முடிச்சிருக்கு ரெண்டாவது முடிச்சை விட்டுட்டு மூணாவது முடிச்சில் சொருகணும் உன்னே போல் சொருவி விடுங்க மூணாவது முடிச்சில் சொருவி விடுங்க பேக் சைடு திருப்பிட்டு நீங்கள் சொருவுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டைட்டாக சொருவி விட்டுருங்க இது நல்லா மடங்குற மாதிரி சொருவுங்க உங்களுக்கு வயர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதோ அவ்வளோ நீளத்துக்கு சொருவி விடுங்க அந்தளவுக்கு கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் நம்ம உள்ளக்கே ஒரு வயர் கொடுத்துட்டு வந்ததுனால நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நீங்கள் மற்ற கூடைகள் போடும்போது சாதாரண கூடைகள்லாம் போடும்போது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வயர் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு சொருவி விட்டுட்டே வாங்க இந்த கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உடலை பிளாக் கலர் வந்துகிட்டே தான் இருக்குது அடுத்து ஒயிட் கலர் இந்த சைட்லாம் வரும் அதனால் நமக்கு வந்து இந்த கூடை ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு முடிச்சு சொருவுனாலே இந்த கூடைக்கு போதும் ஆனால் மற்ற நார்மல் நாட்கூடை போடும்போது உங்களுக்கு வயர் எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் சொருவி விடுங்க கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மீடியம் சைஸ் கூட தான் போட்டிருக்கேன்
இந்தமாதிரி சொறி விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வயர் இருக்கோ இதே போல் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டில் நீங்கள் வந்து சொருகணும். மூணாவது நாட்டில் சொறி விட்டுருங்க, இந்த மாதிரி இப்படி சொறி விட்டுருங்க. டைட்டாக சொறி விட்டுருங்க. நாங்கள் போட்டிருக்க டிசைன் எல்லாம் இந்த மாதிரி கீழே வரைக்கும் நீங்கள் சொருவி விடுங்க. அந்த வயர் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கோ அது மாதிரி இதே மாதிரி மற்ற எல்லா சைடும் நீங்கள் சொருவி முடிங்க. எல்லாத்தையும் சொருவி விட்டுருங்க. நான் சொருவி விட்டுட்டு பேக் சைடு திருப்பிட்டு உங்களுக்கு எப்படி கைப்பிடி போடணுன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு தான் மடித்து விட்டுட்டு மூணாவதுலேருந்து நம்ம சொருவி விட்டுருக்கோம். மூணாவதில் ஒன்றே போல் சொருவி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வயர் வந்து வருதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டு ஒன்றே போல் வயரை கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் சொருவி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எல்லா சைடும் நான் சொருவி முடிச்சிட்டேன். இப்போ சொருவி முடித்ததுக்கப்புறம் இந்த இது இருக்குது பார்த்திங்களா கூடைய இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நான் ஏன் இப்படி திருப்பி வச்சுட்டு உங்களுக்கு சொன்னேன்னா அப்போ தான் நமக்கு வந்து சொருகிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடிப்பகுதி கனமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது போட்டுக்கோங்க. கம்பு குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதாவது தென்னங்குச்சி, அதை உள்ளே சொருகுனீங்கன்னா உங்களுக்கு அடிப்பகுதி நல்லா இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ கூட அதே சேர்த்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாத்து கூட ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாத்து டிசைன் இருக்கும் பாருங்கள். நம்ம சாதாரண கூடையில் எப்படி வாத்து டிசைன் போட்டிருக்கோன்றதை பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கைத்தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.